யதிசேகர ம்பதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் மந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமில் குரவர்தாம் வாழி ஏகழ்பாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறைய மென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாயாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லா வடியேனு நடி கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜென்மஸ்தேம பங்காதிலீலே व्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा ஆழ்வார்களிலே பூதத்தாழ்வார் திருவேங்கடமுடையானை எப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறார் என்று திவ்ய பிரபந்தத்தில் திருவேங்கடம் என்கிற இந்த தொடரிலே நாம் அனுபவித்து வருகின்றோம் ஒவ்வொரு பாசுரத்திலே ஒவ்வொரு விதமான அனுபவத்தை செய்கின்ற பூதத்தாழ்வார் கீழே மால் தேடி ஓடும் மனம் என்று அந்த எம்பெருமானை தேடிக்கொண்டு தன்னுடைய மனசு எப்படி ஒரு கொழுகம்போய் போய் கொண்டு ஒரு கொடி செல்கிறதோ அதுபோல எம்பெருமானை தேடிக்கொண்டு அந்த மனம் செல்கிறது என்று ஒரு பாசுரத்திலே தெரிவித்தார் ஆனால் ஆராய்ந்து பார்த்தவாறே எம்பெருமானை நாம் தேடிக்கொண்டு போக வேண்டாதபடிக்கு அந்த எம்பெருமானே நம்மை தேடிக்கொண்டு வந்து விடுகிறான் அல்லவா அதைத்தான் தெரிவித்தார் மனத்துள்ளான் என்று என்னுடைய மனத்திற்குள்ளேயே இருக்கிறான் வேங்கடத்தான் என்று கீழே அவனை மனத்துள்ளான் என்றே தெரிவித்து விட்டார் சரி அடுத்தபடி என்ன செய்ய வேணும் அந்த எம்பெருமானையே நாம் போற்றி பரவி அவனை பணிந்து எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் அப்படி செய்வதற்காகத்தான் நமக்கு முக்கரணங்களை கொடுத்திருக்கிறான் பகவான் முக்கரணங்கள் என்று சொன்னால் மூன்று விதமான கரணங்கள் ஒன்று மனம் இரண்டாவது மொழி வாயால் சொல்லுவது மூன்றாவது மெய் உடல் அதை வடமொழியிலே சொல்லுகின்ற பொழுது மனோவாக்காயம் என்று சொல்லுவார்கள் மனசு மனசாலே நினைக்க வேண்டும் எதை மனசாலே நினைக்கிறோமோ அதை வாக்காலே சொல்ல வேண்டும் எதை வாக்காலே சொல்லுகிறோமோ அதை செயலாலே செய்ய வேண்டும் இதை மனம் மொழி மெய் என்ற முக்கரணங்கள் மனோவாக்காயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படித்தான் ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது மனப்பிராக் வாக் உத்தரஹா என்று வேதம் கூட சொல்லுகிறது முதலிலே மனசு அப்புறம் வாக்கு என்று சொல்லுகிறது ஆனால் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே சில சமயம் என்ன ஆகிறது என்று கேட்டால் அது முன்பின்னாக மாறிக்கூட வருகிறது அது எப்படி வரலாம் என்று கேட்டால் அதுதான் ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால் அந்த எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அளவற்ற ஈடுபாடு காரணமாக இந்த மனத்திற்கு உண்டான கரணம் அந்த இந்திரியம் என்ன அதாவது வாக்குக்கு உண்டானவை என்ன எல்லாம் என்ன செய்கிறது நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட்டுக்கொண்டு அப்படி முன்னே போகின்றபடியினாலே ஒன்று இடம் மாறி விடுகிறது என்று கூட அப்படி சொல்லுகிறார் அது இந்த பாசுரத்திலே அதாவது இப்பொழுது நாம் அனுபவிக்க இருக்கிற பாசுரத்திலே அதுதான் தெரிவிக்கப்படுகிறது துணிந்தது சிந்தை துழாயலங்கள் அங்கமணிந்தவன் பேருள்ளத்து பல்கால் பணிந்ததுவும் வேய் சாரல் விரல்வேங்கடவனையே வாய்த்திரங்கள் சொல்லும் வகை இரண்டாம் திருவந்தாதியிலே முப்பத்து மூன்றாவது பாசுரம் இது அதில் என்ன தெரிவிக்கிறார் இந்த எம்பெருமான் விஷயத்திலே துணிந்தது சிந்தை என்று நன்றாக பொட்டில் அடித்தது போலே என்று சொல்லுவார்களே அப்படி ஆணி அடித்தது போலே சொல்லுகின்றார் என்னுடைய சிந்தை துணிந்தது என்கிறார் யார் விஷயத்திலே வேய்பிறங்கு சாரல் வேங்கடவன் விஷயத்திலே என்னுடைய சிந்தை துணிந்தது அதற்கு மேலே துழாயலங்கள் அங்கமணிந்தவன் பேர் அங்கமணிந்தவன் என்றால் துழாயலங்கள் அங்கமணிந்தவன் அவன் விஷயத்தில் அவன் பேர் என்னுடைய வாக்கு சொல்லுகிறது சிந்தை அதற்கு பிறகு வாக்கு சொல்லுகிறது என்றுதான் வர வேண்டும் ஆனால் அங்கே என்ன சொல்லிவிட்டார் பணிந்ததுவும் வெய்பிரங்கு சாரல் விரல் வேங்கடவனையே அந்த துழாயலங்கள் அணிந்த எம்பெருமான் இருக்கிறான் அலங்கள் என்றால் மாலை துழாயலங்கள் என்றால் திருத்துழாய் மாலை அது திருமாலுக்கு என்று ஏற்பட்டது விஷ்ணுவுக்கு என்று ஏற்பட்டது திருத்துழாய் மாலை அவனுடைய தனிப்பட்ட அடையாளம் என்று சொல்லுகிறார்களே ஆயினாலே பூதத்தாழ்வார் அதை இங்கே பாசுரத்திலே காட்டுகின்றார் அது துழாயலங்கள் அங்கம் அணிந்தவன் என்று தன்னுடைய அங்கத்திலே அந்த துழாயலங்களை அணிந்தவன் அவன் விஷயத்திலே போய் என் நெஞ்சம் பணிந்தது என்று வாக்குக்கு அதாவது சிந்தைக்கு அடுத்தபடியாக அவர் எதை சொல்ல வேண்டும் நியாயமாக வாக்கை சொல்ல வேண்டும் ஆனால் அந்த வாக்குக்கு முன்னாலே சரீரமானது வந்து விட்டது என்ன பண்ணி எடுத்தோம்னா நான் செய்கிறேன் என்று அப்படி போய் அந்த எபெருமானை பணிந்து விட்டதாம் அதை சொல்லுகிறார் என்ன அந்த அங்கமணிந்தவன் பேர் உள்ளத்துப்பல்கால் பணிந்தது அதற்கு மேலே வேய்பிரங்குஜாரல் விரல் வேங்கடவனையே வாய் திறங்கள் சொல்லும் வகை வாய் திறங்கள் சொல்லும் வகை என்றால் பல பல திறம் என்னால் பல விதமாக என்று பொருள் என்னுடைய வாயானது பலவிதமாக அந்த திருவேங்கடமுடையானையே அப்படி சொல்ல தொடங்கிவிட்டது அது எப்படி சொல்லுகிறது என்றால் வாய் வாய்த்திரங்கள் சொல்லும் வகை வகை என்றால் பலவிதமாகச் சொல்லுகிறது யாரை சொல்லுகிறது என்றால் வேய் பிரங்கு சாரல் விரல் வேங்கடவன் என்கிறார் வேய் பிரங்கு வேய் என்றால் மூங்கில்கள் ஏற்கனவே தெரிவித்தோம் மலைப்பிரதேசங்களிலே மூங்கில்கள் நிறைய வளரும் என்று சொல்லுவதுண்டு திருவேங்கடமலை ஆகையினாலே அங்கே ஒரு காலத்திலே மூங்கிற் காடுகள் எல்லாம் நிறைந்திருந்தனவாம் ஆகினாலே வேய்பிரங்கு சாரல் விரல் வேங்கடவன் விரல் என்கிறது விரல் என்கிற சொல்லுக்கு வலிமை மிக்காய் என்பது பொருள் வலிமை என்றால் இந்த இடத்துல எம்பெருமானுக்கு என்ன வலிமை எம்பெருமானுக்கு இல்லாத வலிமையா அதை சொல்லவும் வேணுமா என்றால் எத்தனை அடியவர்கள் அவனை வந்து அடிபணிந்தாலும் அத்தனை அடியவர்களுக்கும் கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் தன்னுடைய மனத்திலே அந்த கருணையை கொண்டிருக்கிறானே அதுதான் அவனுடைய அவனுடைய சக்தியை பற்றின விஷயம் அல்ல இங்க சக்தி என்பது அவனுக்கு இருக்கிறது எதை கேட்டாலும் யார் கேட்டாலும் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு உண்டு என்பது எல்லாருக்கும் தெரிந்தது தான் ஆனால் அத்தனை பேருக்கும் கொடுக்கதற்கு வேண்டிய ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதை கொடுப்பதற்கு வேண்டிய கருணை வேண்டுமே அது அவனிடத்தில் இருக்கிறது அதைத்தான் இந்த வாசுரத்தில் விரல் வெங்கடவனையே வாய்த்திரங்கள் சொல்லும் வகை என்று அந்த கருணை மிக்கவனான அந்த கருணையாகிற வலிமை அது மிக்கவனான திருவேங்கடமுடையான் அவனை பற்றியே என்னுடைய வாயானது சொல்லுகிறது என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தார் அப்போ திருவேங்கடமுடையான் நமக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்கிறான் என்று சொன்னால் அப்போ கொடுத்தால்தான் திருவேங்கடமுடையான் கொடுக்கவில்லை என்றால் அவனை விட்டுவிட வேண்டியதுதானா அவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது என்ன ஆகும் நமக்கு என்று கேள்வி எழுகிறது அல்லவா அதற்கு சொல்லுகிறார் உண்மையான பக்தர்களாய் இருப்பவர்கள் திருவேங்கடமுடையானை அடிபணிந்தவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்னால் அவர்கள் தங்களுக்கு செல்வம் கிடைத்தால் அதனால் கர்வம் கொள்ள மாட்டார்கள் தங்களுக்கு இருந்ததும் கூட தங்களை விட்டு சென்று விட்டாலும் கூட அதை பற்றி அவர்கள் கவலையும் பட படமாட்டார்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் வந்தால் அதற்காக எனக்கு செல்வம் கிடைத்து விட்டது என்று எகிரி குதிக்கவும் கூடாது அதே சமயத்தில் நம்ம இழந்து விட்டால் ஐயோ போய்விட்டதே என்று இடிந்து போய்விடவும் கூடாது அதை அப்படித்தான் இருப்பார்கள் திருவேங்கடமுடையானுடைய பக்தர்கள் என்று அதை நாற்பத்தி ஐந்தாவது பாசுரத்திலே மிக அழகாக காட்டுகின்றார் உலதென்றிருமாவார் உண்டில்லை என்று தளர்தல் அதன் அருகும் சாரார் அளவரிய வேதத்தான் வெங்கடத்தான் விண்ணோர் முடிதோயும் பாதத்தான் பாதம் பயின்று அளவறிய வேதத்தான் அளவறிய வேதத்தான் என்னால் அளவிட முடியாத வேதங்களிலே தெரிவிக்கப்படுபவன் என்பது பொருள் வேதம் என்றால் அது அளவிடவே முடியாது அது எத்தனை இருக்கிறதுன்னு கேட்டால் அனந்தாவை வேதா என்று வேதங்கள் அனந்தங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏதோ நமக்கு தெரிந்து ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வேத என்று நான்கு வேதங்கள் தானே என்று சொல்லுகின்றோம் அப்படி அல்ல அந்த வேதங்களை எல்லாம் அளவிட்டு அறிவே ஒவ்வொரு வேதத்திலேயும் பல பல கிளைகள் இருக்கின்றன யஜுர்வேதம் என்று சொன்னால் அதில் சுக்ல யஜுர்வேதம் என்று ஒரு கிளை அதே போல கிருஷ்ண யஜுர்வேதம் என்று ஒரு கிளை சாமவேதம் என்று சொன்னால் அந்த சாமவேதத்திலே கூட எத்தனையோ கிளைகள் ஜெய்மினிய சாமம் தலவகார சாமம் சாந்தோக்கிய சாமம் என்று பல பல கிளைகள் இருக்கின்றனவாம் அப்படி எல்லா கிளைகளையும் சேர்த்தால் எத்தனை உண்டு நூற்றி எட்டு சாக்கைகள் உண்டு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் நமக்கேதோ கிடைத்திருப்பது கொஞ்சம்தான் என்றாலும் அதையும் கூட முழுவதுமாக ஒருத்தன் அறிந்து கொண்டு விடவே முடியாது இதை பற்றி வேதத்திலேயே ஒரு கதை சொல்லப்படுகிறது பரத்வாஜர் என்று ஒரு மகர்ஷி இருந்தாராம் அவர் ஒரு நூறு ஆண்டு காலம் அவர் வாழ்ந்திருந்தார் நூறு ஆண்டு காலம் அவருடைய ஆயுசு முடிய போகிறது அவர் என்ன பண்ணினார் முதல்ல யஜுர்வேதம் முழுவதும் அத்தியனம் பண்ணிவிட்டார் அவர் அப்பொழுது அவருக்கு முன்னாரே இந்திரன் வந்து தோன்றி உமக்கு என்ன வேண்டும் இன்னும் ஒரு நூறு ஆண்டு கொடுக்குறேன் நீர் இன்னும் ஒரு நூறு ஆண்டு இருக்கும் என்று சொன்னாராம் உடனே அடுத்த நூறு ஆண்டு இருந்தார் அவர் என்ன பண்ணினார் அடுத்தபடியாக ரிக்வேதத்தை கற்றார் அதே போல இன்னும் ஒரு நூறு ஆண்டு என்று அவருக்கு அடுத்த நூறு ஆண்டும் கிடைத்தது உடனே அவர் என்ன செய்தார் சாமவேதத்தையும் கற்றார் உடனே இந்திரன் முந்நூறாவது ஆண்டிலே வந்து அவரை கேட்டான் போலும் இன்னும் ஒரு நூறு ஆண்டு கொடுத்தால் நீர் என்ன பண்ணுவீர் இன்னும் ஒரு வேதம் இருக்கிறது வேதம் முழுவதையும் நான் கற்றவன் என்று பெருமை கொள்வேன் என்று சொன்னாராம் உடனே என்ன செய்தான் இந்திரன் மூன்று மலைகளை எதிரிலே காட்டினானாம் இந்திரன் அந்த பரத்வாஜ முனிவருக்கு மூன்று மலைகளை காட்டினானாம் இந்த மூன்று மலைகளிலிருந்து என்ன செய்தான் மூன்று பிடி மண்ணை எடுத்து கொண்டு வந்தானாம் என்ன தெரிகிறது இது என்னானா மூன்று மலைகளிலே கிடைத்த மூன்று பிடி மண் என்னானா நீர் கற்றது இவ்வளவு கல்லாதது அவ்வளவு என்று காட்டினானான் அதாவது அவர் கல்லாதது மலையளவு கற்றது இவ்வளவுதான் வேதத்தில் ஏதோ கற்றுவிட்டோம் என்பதனாலே முழுவதும் கற்றுவிட்டோம் என்று சொல்ல முடியுமா முடியவே முடியாது அதைத்தான் அளவறிய வேதம் அந்த வேதத்திலே அறியப்படுபவன் பகவான் அவனைத்தான் அளவறிய வேதத்தான் அந்த வேதத்தான் யார் என்றால் வேங்கடத்தான் திருவேங்கடமலையிலே எழுந்தோடு இருக்கிறான் வேதத்திலேயே திருவேங்கடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் அன்றைக்கே தெரிவித்தேன் அராயிக்கானே என்று தொடங்குகின்ற ருக்வேதத்திலே இருக்கக்கூடிய ஒரு ருக்கிலே அந்த திருவேங்கட மலையே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள் ஆகையினாலே வேதத்தான் வெங்கடத்தான் அப்படிப்பட்ட எம்பெருமான் யார் என்றால் விண்ணோர் முடிதோயும் பாதத்தான் விண்ணோர்களெல்லாம் தங்களுடைய முடிகளை வைத்து அப்படி வணங்கும்படியான பாதத்தை உடையவனவன் அப்படிப்பட்ட அந்த பாதத்தான் அவனுடைய பாதம் பயின்று அந்த பாதத்திலே பயின்றவர்கள் அந்த பாதத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளை அடிபணிந்த அடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் உலது என்று இருமாவார் தங்களுக்கு செல்வம் கிடைத்து விட்டதானால் எனக்கு செல்வம் இருக்கிறது என்று எந்த காலத்திலும் இருமாப்பு கொள்ளவே மாட்டார்கள் உண்டு இல்லை என்று தளர்தல் அதனருகும் சாரார் நமக்கு செல்வம் இல்லாது போய்விட்டால் அப்படியே தளர்ந்து போகிறோமே அந்த தளர்ச்சி என்பதனுடைய அருகும் சாரார் கிட்டக்கூட இவர்கள் போக மாட்டார்கள் திருவேங்கடமுடையானுடைய அடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார் அது அந்த பாசுரத்தில் முக்கியமான ஒரு சொல் உண்டு இல்லை என்றுன்னு இருக்கிறது உளதென்று இருமாவார் உண்டில்லை என்று பாசுரம் இருக்கிறது ரொம்ப அழகாக வியாக்கியானத்தில் ஒரு விஷயம் எடுத்து காட்டினார் அதாவது செல்வமே இல்லாதவன் கூட செல்வத்தை பற்றி அதிகம் கவலைப்பட மாட்டானான் செல்வம் உண்டு ஆனால் இப்பொழுது இல்லை என்னால் அவனுடைய கவலை மிக அதிகமாக இருக்குமா அதான் ஏற்கனவே இருந்து அது தொலைந்து போய்விட்டால் அப்பொழுது ஏற்படுகிற துன்பம் இருக்கிறது அதுதான் பெருந்துன்பம் ஆனால் அளவற்ற செல்வம் இருந்து அத்தனையும் போய்விட்டாலும் கூட இவர்கள் அதை பற்றி கவலையே படமாட்டார்கள் திருவேங்கடமுடையானுடைய பக்தர்கள் என்று தெரிவிக்கின்றார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் வேண்டிய வஸ்துக்களை எம்பருமான் கொடுக்கிறான் ஆனால் அவனே கூட ஒரு சமயத்திலே ஒன்றை கொடுக்காமல் போனானால் அதற்கும் ஏதாவது காரணம் இருக்கும் ஏனென்றால் அந்த செல்வமே கூட நம்மை அழித்து விடக்கூடிய நிலையை அடைந்து விட்டதானால் அப்பொழுது எம்பெருமான் என்ன பண்ணுவன் அந்த செல்வத்தையும் கூட நம்மை விட்டு பிரித்து விடுவன் அது புராணங்கள் சரி பாகவத புராணத்திலேயே மிக அழகாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யஸ்ய அனுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராமி என்று சொல்லுகின்றான் ஒருவனை நான் அனுகிரகிக்க வேணும் என்று நினைக்கிறேனோ அவனிடத்தில் அளவுக்கு அதிகமாக இருக்கிற செல்வத்தை நானே பிடுங்கி விடுகிறேன் நானே எடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறானான் ஆகையினாலே நமக்கு செல்வம் என்கிறது எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் எம்பெருமானும் கொடுப்பான் அதற்கு மீறி நாம் கேட்டால் சொல்லுகிறார் ஒரு குழந்தை தனக்கு ஏதோ ஒன்று வேண்டும் என்று கேட்கிறது அது ஏதோ ஒரு தின்பண்டத்தை தான் சாப்பிட வேண்டும் என்று கேட்கிறது குழந்தையின் இடத்திலே மிகவும் அன்பு அதிகம் அவர் வாங்கி கொடுக்கிறார் என்றே வைத்துக்கொள்வோம் அது இன்னும் கொடு இன்னும் கொடு என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் அதன் உடம்புக்கு ஆகுமா என்று தெரிந்தால் என்ன செய்வான் தகப்பன் இதற்கு மேல் கொடுத்தால் இதற்கு உடம்புக்கு ஆகாது என்றால் இவன் கேட்டாலும் அவன் கொடுக்க மாட்டான் என்றுதானே தகப்பனை பார்க்கிறோம் அதுபோலத்தான் திருவேங்கடமுடையான் நமக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு அவனுக்குத்தான் தெரியும் நமக்கு எவ்வளவு வேண்டும் என்பது நமக்கு எவ்வளவு வேண்டும் என்பது நமக்காது தெரியும் நமக்கு தெரியாது அவனுக்குத்தான் தெரியும் ஆயினாலே அவன் கொடுக்க வேண்டிய சமயத்தில் கொடுத்தாலும் சரி எடுக்க வேண்டிய சமயத்தில் எடுத்தாலும் சரி நாம் என்ன நினைக்க வேண்டும் எல்லாம் நம்முடைய நன்மைக்காக அவன் செய்கிறான் என்று நினைக்க வேண்டும் அதைத்தான் இந்த பாசுரத்தில் உலகென்று இருமாவார் உண்டு இல்லை என்று தளர்தல் அதனருகும் சாரார் யார் என்றால் அந்த வேங்கடத்தான் பாதம் பயின்று என்று இப்படி ஒரு அற்புதமான அர்த்தத்தை பூதத்தாழ்வார் இந்த பாசுரத்தில் காட்டியிருக்கிறார் இன்னும் இவருடைய பாசுரங்கள் இருக்கின்றன தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீமத் ஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்